வெல்கம் பேக் டு ஜேஎஸ் கிரியேஷன். தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அளித்த முக்கியமான வாக்குறுதியான குடும்ப தலைவிக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய் என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 1000 ரூபாய் எப்பொழுது யார் யாருக்கு கிடைக்கும் என்பதை தெளிவாக பார்க்கலாம். கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு நமது மாண்புமிகு நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் ராஜன் குறிப்பிடும் பொழுது இதற்கான வேலைகளை ஆரம்பித்தாச்சு, அதற்கான லிஸ்ட்டு தயாராகி கொண்டு இருக்கிறது என்று தெரிவித்திருந்தார். அதை பற்றி தற்போது நமக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைத்துள்ளது. இந்த 1000 ரூபாய் ரேஷன் கார்டை வைத்துத்தான் தகுதி செய்யப்படும் என்ற தகவல் வந்துள்ளது. நமது நாட்டில் 5 வகையான ரேஷன் அட்டைகள் உள்ளன. தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 2.21 கோடி குடும்ப அட்டைகள் உள்ளன. 5 வகையான ரேஷன் கார்டு என்ன என்பதை பற்றி பார்ப்போம். 1. NPHHS. 2. NPHHNC. 3. PHH. 4. PHHAAY. 5. NPHH. நாம் கூறிய 3. மற்றும் 4. 5. வகையான அட்டைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று தகவல் வந்துள்ளது. அதிலும் ஒரு சிக்கல் உள்ளது. இந்த 3 ரேஷன் கார்டு இருந்தாலும் அந்த குடும்ப உறுப்பினர்களின் ஆண்டு குடும்ப வருமானம் 2.5 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். அதாவது அந்த குடும்ப அட்டையில் 4 பேர் இருந்தாலும் அந்த 4 பேரின் மொத்த ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. யார் யாருக்கெல்லாம் கிடைக்காது என்பதை பற்றி பார்ப்போம். குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் யாராவது மாநில மத்திய அரசு வேலையில் இருந்தால் அந்த 1000 ரூபாய் குடும்ப தலைவி பெற முடியாது. 2. குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர் யாராவது இன்கம் டேக்ஸ் கட்டினால் அந்த குடும்ப அட்டையில் இருக்கும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கிடைக்காது. 3. குடும்ப அட்டை 3 மாதத்திற்கு முன்பு தனியாக பிரித்திருந்தால் இதற்கு தற்பொழுது தகுதி உடையவராக கருதப்பட மாட்டார்கள். 4. NPHHS மற்றும் NPHHNC ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு கிடையாது. யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். கணவனை இழந்த பெண்ணாகவும் அவர் மத்திய மாநில அரசு வேலையில் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த 1000 ரூபாய் கிடைக்கும். 2. இலவச எரிவாயு இணைப்பு பெற்ற குடும்ப தலைவிக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். BHHAAY மற்றும் NPHH என்ற குடும்ப அட்டை வைத்திருந்து அந்த குடும்ப உறுப்பினர்கள் மத்திய மாநில அரசில் வேலை பார்க்காமல் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். இது எப்பொழுது கிடைக்கும்? இது வருகின்ற தைப்பொங்கல் முதல் கிடைக்கப்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு முக்கியமான வேண்டுகோள், யாரும் குடும்ப அட்டையில் குடும்ப தலைவராக பெண்களை மாற்றுவதற்காக விண்ணப்பிக்க வேண்டாம். குடும்ப அட்டையில் இருக்கும் ஒரு பெண்ணிற்கு இந்த 1000 ரூபாய் தகுதி இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த குடும்ப தலைவி ஒரு தாயாக இருக்கலாம், ஒரு மனைவியாக இருக்கலாம், ஒரு மருமகளாக இருக்கலாம், ஒரு மகளாக கூட இருக்கலாம், ஒரு சகோதரியாகவும் இருக்கலாம். தகுதியுடைய அனைவருக்கும் உரிமை தொகை கிடைக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.